ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே இந்தியாவின் சினிமா அப்டேட்ஸோடு வந்திருக்கிறது உங்கள் விஜய் அருண் கேஷ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை ரொம்பவே பரபரப்பாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்குறதே ஒரு கடுப்புடா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான பேர் இப்போ வெறுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களால் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் போயிட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஜாலியாக பசங்களோட ஏமா காசு ஆட்டையை போட்டவ தான் இவ அப்படின்னு சொல்லி பூர்ணிமாவோட ரொம்பவே நெருங்கிய தோழி ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா பூர்ணிமா மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அது என்ன குற்றச்சாட்டு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிக்பாஸ் நிகழ்ச்சியில் வந்து அதிகமாக வெறுக்கப்பட்ட போட்டியாளர்கள் அப்படின்னா அது மாயா, பூர்ணிமா இவங்க ரெண்டு பேரும் தான். ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்காக இவங்க போடக்கூடிய பிளானு திட்டம் ஐயோப்போப்போப்போ அந்த அளவுக்கு வந்து எக்கச்சக்கமான பிளான் போடுவாங்க. எப்படியாவது இவங்க வந்து ரொம்ப டஃப்பான கண்டஸ்டண்டாக இருக்காங்க, இவங்களை வெளியே அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி பக்காவாக பிளான் போட்டு அப்படியே அலேக்கா தூக்கி மலேக்கா போட்டுருவாங்க. அதில் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ரெட் கார்டு விவகாரத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம் சோஷியல் மீடியாவில். இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை அடுத்து திட்டம் போட்டு காய் நகர்த்தி ரெண்டு பேரும் சேர்ந்து யாரையாவது ஒருத்தரை வந்து நாமினேட் பண்ணி வேறு லெவலுக்கு கொண்டு போய் கடைசியில் அவங்கள வெளியே அனுப்புறதுக்கு பக்காவாக பிளான் போடுவாங்க. இந்த சூழலில் பூர்ணிமாவோட உண்மை முகத்தை வந்து அவரோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் சும்மா கிழிச்செறிஞ்சிருக்காங்க. அதாவது கடந்த வாரம் வந்து இப்போ ஒரு பூகம்ப டாஸ்க் வந்து ஒன்று கொடுத்தாங்க பிக்பாஸ் வீட்டில். பூர்ணிமா 11 ஆண் நண்பர்களோட தங்கியிருந்ததை பற்றி பெருமையாக சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பெருமையாக அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதை பார்த்த ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களும் இவெல்லாம் ஒரு பிள்ளையா அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றி சொல்லும்போது தோழி ரெண்டு பொண்ணுங்க சேர்ந்து தங்கிறதுக்கே இங்கே வீடு கிடைக்க மாட்டேங்குது, இதில் 11 பேர் கூட ஒரு பொண்ணு தங்குறது இதெல்லாம் நம்பவா முடியுது, இதெல்லாம் சுத்த போய் அப்படின்னு சொல்லி நம்ம பூர்ணிமாவோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. ஸோ நெருங்கிய நண்பர் அப்படிங்கும் போது எப்படி இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படிங்கிறதான எல்லாத்துக்குமே டவுட்டாக இருக்குது. அதாவது பூர்ணிமா எங்கள் ஆஃபீஸில் தான் வேலை செஞ்சாங்க, ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்போவே 4-5 பசங்க வந்து ஏமாற்றி காசெல்லாம் ஆட்டையை போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு. அதனால தான் அவளை வந்து ஆஃபீஸை விட்டே வெளியே அனுப்புனாங்க அப்படின்னு பகிரங்கமாக சொல்லியிருக்கு. ஆனால் ஸ்பான்சர் பண்ண சேனல்லையே இவ வந்து பணத்தை ஆட்டையை போட்டுட்டா சுட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி நிறையா விதமான பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காங்க. சரியான பொய்க்காரி அவள், இவ்வளோ மாதிரி யாரையும் வந்து யாரும் பசங்களை ஏமாற்றவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காங்க. அதோட மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா என்னமோ கலை மேலே வந்து, அதாவது கலை மேலே ஆர்வம் அதிகமாக இருக்க மாதிரி வந்து ரொம்பவே சீன் போட்டுக்கிறா நடிக்கிறா அப்படின்னு சொல்லி அந்த கிளி கிளி வச்சுருக்காங்க அந்த ஸ்நேகிதி அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நார்மலாகவே பூர்ணிமா மாயா இந்த ரெண்டு பேரையும் வந்து எப்படிடா வெளியே அனுப்புறதுன்னு சொல்லி எப்படியாவது ரெண்டு பேரும் ஒவ்வொரு வாரமும் தப்பிச்சுட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா, ஒரு சைடு இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டாக இருக்கட்டும் மற்றபடியாக ரசிகர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதனால் வரைக்கும் வந்து ரெண்டு பேரும் சிக்காமல் ரெண்டு பேரும் ஒன்றாவே சுற்றிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நடந்த ஒரு ப்ரோமோவில் வந்து பார்க்கும்போது நம்ம மாயா வந்து யாரை வந்து நாமினேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கடைசியில் மாயா பூர்ணிமாவே நாமினேட் பண்ணிடுவாங்க. கடைசியில் பார்த்தியா வச்சு செஞ்சாலா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்படி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி குத்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கிடையில் இனிமே தான் வந்து இந்த பிக் பாஸ் வீடு வந்து பயங்கரமாக சூடு பிடிக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பூர்ணிமா இந்த வாரம் எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னா அடுத்த வாரம் மாயாவை வச்சு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் கூட பார்த்திங்க அப்படின்னா பூர்ணிமா இந்த மாதிரி உள்ளே பண்ணுற வேலைகள் எல்லாமே பொய்ப்பித்தலாட்டமான வேலைகளாக தான் இருக்குது. இதில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா விஷ்ணு வந்து பூர்ணிமா பின்னாடி அப்படியே சுற்றுற மாதிரி லவ்ஸ் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு வேறு ஃப்ளேம்ஸ் எல்லாம் போட்டு இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது? ஆல்ரெடி அவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க பூர்ணிமா ஆல்ரெடி வெளியே 4-5 பசங்களுக்கு ஏமாற்றி காசு பிடிங்கிட்டாங்கன்னு, நீ வெளியே போய் விஷ்ணுவோட எத்தனை எவ்வளோ காசை பிடுங்க போகிறாங்களோ அப்படின்னு தான் பலரும் வந்து கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்க பண்ணக்கூடிய இந்த செயல்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? யாரை இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் யாரையா பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்ற மாதிரி காணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.